கோவை அருகே ஸ்விக்கியில் ஆர்டர் செய்த உணவில் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் இருந்ததால் பெற்றோர் அதிர்ச்சியடைந்தனர். கோவை கவுண்டம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ஜாஸ்மின் என்பவர் தனது வீட்டில் சிலிண்டர் காலியானதால் குழந்தைக்கு உணவு தர ஸ்விக்கியில் உணவை வரவழைத்துள்ளார். சாய்பாபா காலனி பகுதியில் உள்ள பிரபலமான சைவ உணவகத்திலிருந்து அவர் உணவு வாங்கியுள்ளார். அந்த உணவை குழந்தைக்கு ஊட்டிய போது வித்தியாசமான பொருள் ஒன்று உணவில் இருந்துள்ளது. சந்தேகமடைந்து அதனை பார்த்தபோது அதனை தடை செய்யப்பட்ட குட்கா பொருளான கூலிப் என்பது தெரிய வந்துள்ளது. முன்னரே அந்த உணவை குழந்தைக்கு ஊட்டியதால் சிறிது நேரத்தில் குழந்தைக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டுள்ளது. இதுபோன்ற உணவுகளை அலட்சியமாக விநியோகம் செய்யும் உணவகங்கள் மீதும் உணவு பாதுகாப்புத்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பாதிக்கப்பட்ட பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனா்.